திரை உச்ச நட்சத்திரங்களான ஷாருக்கான் ரஜினி உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருமணமான நான்கு மாதங்களில் திரை உலகினர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் விக்னேஷிவன் தமது டுவிட்டர் சமூக வலைதளத்தில் தகவல் ஒன்றை பரிமாறியுள்ளார் நானும் நயினும் இரட்டை குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகியிருக்கிறோம் என்பதே அந்த பதிவின் சுருக்கம் சிவனின் இந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலாக தொடங்கியது திருமணமான நான்கு மாதங்களில் இரட்டை குழந்தைகள் எப்படி என சரமாரியாக கேள்விகள் எழத் தொடங்கின ஒருவேளை வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றிருப்பார்களோ சட்ட விதிகளின்படியே குழந்தைகளை பெற்றனரா அவ்வாறு இருப்பின் அந்த தகவலை ஏன் விக்னேஷிவன் பகிரவில்லை என அடுக்கடுக்கான சந்தேகங்களும் கிளம்பின அது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நவீன அறிவியலின் வளர்ச்சியால் உச்சத்தை தொட்டிருக்கும் மருத்துவ உலகம் பெண்களின் நலன் காக்கும் கண்களுக்கு தெரியாத சக்தியாகவே பார்க்கப்படுகிறது முந்தைய காலங்களில் கருபுற முடியாத பெண்கள் மட்டுமே குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பி வாடகை தாய் முறையை பின்பற்றிய சூழலில் தற்போது இந்த முறை சர்வசாதாரணமாகிவிட்டது குறிப்பாக சினிமா பிரபலங்கள் தங்களின் இளமை குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே வாடகை தாய் மூலம் குழந்தைகள் பெறுவதை வழக்கமாக பின்பற்றி வருகின்றனர் அந்த வகையில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற பிரபலங்கள் சிலரை பற்றி பார்க்கலாம் அமீர்கானின் மனைவி கிரண்ராவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் தங்களுடைய மகன் ஆசாத் ராவ் கானை தாய் மூலமாகவே பெற்றனர் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கான் கௌரிகான் தம்பதியினர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தங்கள் மகன் ஆப்ராமை வாடகை தாய் மூலமே பெற்றெடுத்தனர் திருமணம் செய்து கொள்ளாத பாலிவுட் இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆன கரண் ஜோகர் வாடகை தாய் மூலம் ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாகி இருப்பதாக கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அறிவித்தார் தமிழிலும் இந்தியிலும் பிரபலமாக இருந்த நடிகை ஷில்பா செட்டி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் வாடகை தாய் மூலம் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் நடிகர் விஜயுடன் தமிழின் படத்தில் அறிமுகமான பிரியங்கா சோப்ரா அமெரிக்க பாடகர் நிக் ஜெனஸை மணந்த நிலையில் சமீபத்தில் வாடகைத்தாய் மூலமாகத்தான் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காதல் திருமணம் தேனிலவு கொண்டாட்டத்தில் தொடங்கி தற்போது இரட்டைக் குழந்தை என சினிமா உலகில் விக்னேஷ் நயின் ஜோடி அடுத்தடுத்த பரபரப்பை நிகழ்த்து கொண்டிருக்கிறது வாடகைத்தாய் மூலம் குழந்தைகளை பெறுவது அவரவர் விருப்பம் என்றாலும் அது சட்ட விதிகளின்படி நடந்திருக்கிறதா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவது குறித்த சட்டம் அமலுக்கு வந்த பத்தாவது மாதத்தில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கும் விக்னேஷிவன் நயன் தம்பதி சரியான விதிமுறைகளை பின்பற்றியிருக்க வேண்டும் அவ்வாறு பின்பற்றாமல் இருந்தால் அதற்கான விளக்கத்தையும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது ரா தங்கபாண்டியன் நியூஸ் தமிழ்